ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மல்டிடாஸ்க். நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோவில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஜாபு, அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்ன நம்ம தமிழன் மல்டிடாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கூகுளில் ஜியோ கேரியர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஜியோ கேரியர்ஸ் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீலான்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. இதில் நீங்கள் கீழே ஒவ்வொரு நாள் ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டே இருந்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதில் இல்லை. இந்த மூணாவது பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், திருச்சிராப்பள்ளி காரைக்கால் பின்னு. இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஜாபு, அப்புறம் போஸ்ட் பண்ண டேட்டு, அப்புறம் லொக்கேஷன், அப்புறம் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி, எஜுகேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஜாபோ நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஜியோ கஸ்டமர் அசோசியேட் ஃப்ரீலான்ஸ்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேவா, இது எப்போ போஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 June 2023. அதே மாதிரி ஃப்ரீலான்ஸ்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி காரைக்கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் டேரெக்டாக ஒர்க் பண்ணலாம், ஏன்னா வீட்டிலேருந்து பார்க்குறனால நீங்கள் யார் வேணும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து புது கஸ்டமரை மீட் புது கஸ்டமர்கிட்ட பேசணும், அது டேரெக்டாக போய் இல்லை கால் பண்ணி தான் பேச போகிறீங்க. அதில் அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதாவது கஸ்டமருடைய ரீசார்ஜ் பிளான் முடிஞ்ச அப்புறம் ரீசார்ஜ் பண்ணாமல் இருப்பாங்கள்ல, அந்த ரீசார்ஜ் பண்ண சொல்லி நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். 2 மாதத்தில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலை, ஸோ நீங்கள் இப்போ ரீசார்ஜ் பண்ணலாம் உங்களுடைய ஜியோ வந்து ரீஆக்டிவேட் ஆகிரும் அப்படின்னு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி ஜியோவோட ப்ராடக்ட்ஸ் வருது இல்லை, ப்ராட்பேண்டு, ஃபைபரு, இந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பேசுகிற வந்து அவங்களுக்கு கிளியராக புரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து லோக்கல் லாங்குவேஜ்லாம் பேச போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஜியோவிலேருந்து நீங்கள் வந்து என்னென்ன ஆஃபர்ஸு, அப்புறம் சிம் கார்டு, ப்ராட்பேண்டு மாதிரி என்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு அதை பற்றி நீங்கள் கால் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு மேலிடத்துலேருந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி என்ன சொல்லணும்னு ஒரு இன்டிமேட் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். ஓகேவா, இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th + 2 இது போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அவங்க என்ன உங்களுடைய ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் நாலேஜில் உங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் ஒன்று இருக்கணுமோ, ஓகேவா, ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும். அடுத்தால் நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் வந்து லோக்கல் லாங்குவேஜில் இருக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டை போயிருங்கனால நம்ம தமிழ்லேயே பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சேல்ஸ் அண்டு கஸ்டமர் ஹேண்ட்லிங் ஸ்கில், அதாவது நீங்கள் வந்து சேலோ இல்லாட்டி கஸ்டமர்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் தெளிவாக பேசணும், அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களுடைய கோலை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க, அதாவது டாரெட் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, ஆனால் நீங்கள் வந்து டார்கெட்டை
பீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதோட லொக்கேஷன் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளை என்ன அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வரும். உங்களுக்கு ஜியோ தெரியல ஆல்ரெடி இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் நியூ யூஸ்னு கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் அப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த்து இங்கே கண்ட்ரி ஃபோன் நம்பர் அப்புறம் இந்த கேப்ஸாமல் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஐடி ப்ராசஸ் ஆகிடும். அந்த ஐடிக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் நார்மல் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையா, என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, அப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு டீட்டெயில் இருக்கா, இது மாதிரி கேட்பாங்க. இது மாதிரி அவங்க கேட்குற சின்ன சின்ன கொஸ்டின் மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அப்ளை ஆயிரும். அப்ளை ஆனதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி இல்லாட்டி உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு அவங்களே கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இமெயில் ஐடியும் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இது வந்து 10th அப்படிங்கிறனால யார் வேணாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இதற்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணும்போது அவங்களே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இதுதான் ஒர்க்கு, நீங்கள் இவ்வளோ தான் சேலரி அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. இது ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். வீட்டிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக அதை எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி இதில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஜாப் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மல்டிஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.